relationship between electric field and electric potential. Electric field oda formula E is equal to appa V is equal to minus integral of E dot V r. Puriyuda? இவன்னு எழுதி இங்க கொண்டு வருவியா அப்புறம் ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுவோம் மைனஸ் இங்கிட்ட வந்துடும் புரியுதா இப்போ வெள்ளி ஆயிட்டணும் ஓ ஓ வெள்ளி ஆயிட்டு புரியுதா V is equal to minus integral of E dot dr சம்பத் நோட் எடுத்துக்கோ கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரு அவ்வளோதான் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பி வாயை மூடிக்கோ லெவன்த் புக் ஓப்பன் பண்ண போறியா ஆ மலைகள் நினைவுகள் பின்னாடி அப்புறம் என்னத்துக்கு அந்த நோட்டை தூக்கிட்டு வர சீன் போட அப்ப நீ நோட் வச்சிருக்கீல்ல அதை நான் நீட்டா எழுதி இங்க எழுத மாட்டேன்னு சொல்றீங்களே பெஸ்டி மாதிரி வை வை அதான் எதுக்கு வச்சிருக்க சரியா நோட் பண்ணியாச்சா சரி போதும் இங்க பாரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் டிக்ரீசஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சரி நல்லா பாரு என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க சார்ஜ் இருக்கா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குமா கரெக்டா இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது என் ஃபார்முலா வந்து V என்னது மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் E டாட் dr அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல போறேனா பொட்டன்ஷியல் நெகட்டிவ் அப்ப என்ன அது வேல்யூ கம்மி ஆகிட்டே இருக்குமா புரியுதா இல்ல எனக்கு இதெல்லாம் புரியாது சரி இங்க சார்ஜ் Q இருக்கு அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போகுமா நல்லா பரிப்பின தூரம் போக டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது பொட்டன்ஷியலோட ஃபார்முலா V is equal to அப்ப டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகும் புரியுதா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்ல போறேன்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் எனி டிஃபிகல்ட்டி புரியுதா எஸ் இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E அண்ட் டெல்டா V ஸோ அதே தான் திரும்பி எழுத போறேன் E is equal to minus delta V by delta R. சரியா? அப்போ இங்கே சார்ஜ் இருக்குன்னா இங்கே நான் தூரம் போக என்ன ஆகும் குறையும் சரியா? இப்போ நல்லா பாரு ஏதோ ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஜீரோ புரியுதா அப்போ பொட்டன்ஷியல் என்ன நல்லா பாருங்க எதே ஒரு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வேல்யூ ஜீரோ கிடைக்குது புரியுதா அப்போ வென் E ஈக்குவல் டு ஜீரோ V இஸ் புரியுதா அப்போ ஒரு ஷெல்லுக்குள்ளார பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் லெவன்த்லேயும் நடத்தியிருப்பேன் கிராவிடேஷனில் ஞாபகம் இருக்கா E ஜீரோவாக இருக்கிறப்ப பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட் அப்போ காஷியன் அதாவது ஒரு ஷெல் இருக்குன்னா ஷெல்லுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது அப்போ பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்போ நல்லா பாரு இந்த எல்லா பாயிண்ட்லேயுமே என் பொட்டன்ஷியல் பார்த்தேன்னா ஈக்குவலாக இருக்கும் என்ன இருக்கும் ஏன் ஈக்குவலாக இருக்குன்னா இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கா சார்ஜ்லேருந்து இது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கா அப்போ இங்கே வந்து பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் இங்கே ஈக்குவல் இந்த சர்ஃபேஸோட பேர் என்ன தெரியுமா என்ன மேடம் இங்கே பொட்டன்ஷியல் ஈக்குவலா ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அதான் என்ன ஆயிடுச்சு ஈக்வி பொட்டன்ஷியல் எஸ் அந்த வீடியோ நான் லெக்சர் முடியட்டும் ப்ரோ அது வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுன்னு தெரில ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சரியா திவ்யா தப்பாக எடுக்காத 800 ரூபாய்க்கு அவ்வளோதான் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சரியா ஏன்னா ஜாலியாக தான் இப்போலாம் பேசுகிறேன் என்னால் ஃபீல்டாக பண்ணல அதுக்கு சரியா
ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ அந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்?